நெல்லை ஸ்ரீ சத்யசாய் சேவா நிறுவனங்கள் வண்ணாரப்பேட்டை அசோகம் சித்தா கேர் நெல்லை காந்திமதி கேஸ் ஏஜென்சி எம் கான்ட்ராக்டர்ஸ் உரிமையாளர் அகமது முகைதீன் ஆகியோர் இணைந்து மூன்றாவது நாளாக பொதுமக்களுக்கு இலவச கபசுர குடிநீர் வழங்கும் நிகழ்ச்சி பேட்டையில் உள்ள ரொட்டிக்கடை முக்கில் வைத்து நடைபெற்றது. நெல்லை மாவட்ட திமுக செயலாளர் அப்துல் வஹாப், நெல்லை மாநகராட்சி செயற்பொறியாளர் நாராயணன் ஆகியோர் துவக்கி வைத்தனர். எம்ஜிபி மஹல்லா தலைவர் அப்துல் சலாம், எம்என்பி ஜமாத் தலைவர் ஹாஜி தாதாபீர், 49வது வட்ட செயலாளர் மன்சூர், இஎஸ்இ ட்ரேடர்ஸ் அலி, யாசின் ஸ்டீல் ட்ரேடர்ஸ் பிரேம் நசீர், அப்துல் லத்தீப், பைசல் கனி, நெல்லை மாநகராட்சி பேட்டை சுகாதார ஆய்வாளர் அந்தோணி ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர். சித்த மருத்துவர்கள் ராஜா சங்கர், வனிதா ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு கபசுர குடிநீர் பற்றி எடுத்துரைத்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ சத்யசாய் சேவா நிறுவனங்களின் நெல்லை மாவட்ட தலைவர் கண்ணன், ஒருங்கிணைப்பாளர் வாஸ்துபாபு, சேவை ஒருங்கிணைப்பாளர் முத்துராஜ், சாய் பட்டாபிராமன், சேது, டெய்லர் முத்து, சிவராமன் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். ஓம் ஸ்ரீ சாய்ராம். பகவானின் பொற்பாத கர்மணங்களுக்கு இதனுடைய பணிவான நமஸ்காரங்கள். ஸ்ரீ சத்யசாய சேவா நிறுவனம் திருநெல்வேலி, அசோகம் சித்தாகர் வண்ணாரப்பேட்டை, காந்திமதி கேஸ் ஏஜென்சி திருநெல்வேலி மற்றும் எம் கான்ட்ராக்டர்ஸ் யூனிக் பில்டர்ஸ் உரிமையாளர் திரு அகமது மைதீன் ஆகியோர் இணைந்து பேட்டையில் ரொட்டிக்கடை ஸ்டாப்பில் வைத்து பேட்டை பொது பொதுமக்களுக்கு இலவசமாக இந்த கபசுர குடிநீரானது இன்றைய தினம் வழங்கிக் கொண்டு வருகிறோம். இந்த நிகழ்வானது ஸ்ரீ சத்யசாய சேவா நிறுவனம் மூலமாக 130வது நாட்களாக தொடர்ந்து நடைபெற்றது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக துவக்கி வைத்த திரு அப்துல் வஹாப் திருநெல்வேலி மாவட்ட செயலாளர் அவர்களுக்கும், திரு நாராயணன் திருநெல்வேலி மாநகராட்சி செயற்பொறியாளர் அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இதற்கு சிறப்பு விருந்தினர்களாக திரு அப்துல் சலாம் தலைவர், எம்ஜிபி மஹல்லா, திரு ஹாஜி தாதாபீர் அவர்கள், திரு மன்சூர் அவர்கள், இஎஸ்சி அலி அவர்கள், பிரேம் நசீர் அவர்கள், அப்துல் லத்தீப் அவர்கள், பைசல் கனி அவர்கள், அந்தோணி அவர்கள், சுகாதார ஆய்வாளர் பேட்டை, திருநெல்வேலி மாநகராட்சி ஆகியோர்கள் இதில் சிறப்பாக கலந்து கொண்டார்கள். இந்த கபசர குடிநீர் நாங்கள் வழங்குவதற்கு ஏதுவாக அதிகாலையிலேயே தயாரித்து வைத்து எங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கும் ஸ்ரீ சத்யசாய் சேவா நிறுவனங்கள் திருநெல்வேலி மாவட்ட சேவை ஒருங்கிணைப்பாளர் திரு முத்துராஜ், வாஸ்து பாபு, சாய்ராம் பட்டாபிராமன், சிஎன் கிராமம் சேது, டெய்லர் முத்து, சிவராமன் ஆகியோர் இந்த சேவை பணிகளை செய்ய ஏதுவாக எங்களுக்கு உதவி கொண்டு வருகிறார்கள். அவர்களுக்கு ஸ்ரீ சத்யசாய சேவா நிறுவனங்கள் மூலமாக என மனமான்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுமக்கள் இந்த இலவச கபசுர குடிநீர் அறிந்து கோவிட் 2019 தொற்று நோயிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதை கேட்டுக்கொள்கிறேன். இந்த கபசுரி குடி கஷாயம் உபயோகம் சம்பந்தமாக சித்த மருத்துவர் டாக்டர் திரு ராஜா சங்கர் அவர்கள் உரையாற்றுவார்கள். சாய்ராம். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். கபசுர குடிநீர் எல்லாருக்குமே தெரியும், உடலுடைய எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். அதில் சேர்ந்திருக்கக்கூடிய 15 மூலிகைகளும் நம்முடைய உடல் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். இது வந்து எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச விஷயம்தான். ரொம்ப மக்கள் மத்தியில் இதை பற்றி ஒரு விழிப்புணர்வு வந்ததே வந்து சீக்கிரமாக இந்த கோவிட் நம்மை விட்டு துரத்து ஓடிவிடும் என்பதற்கான ஒரு அத்தாட்சி. இது போக ஒன்று ரெண்டு விஷயங்கள் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். சாதாரணமாக 20 வயதிற்கு கீழ் உள்ள குழந்தைகளை இது பெரிதாக பாதிப்பது இல்லை.
அறுபது வயதிற்கு மேலுள்ள பெரியோர்களை அதிகமாக பாதிக்கிறது. வயது ஒரு முக்கியமான காரணம். இது போக சில நோய்கள் உள்ளவர்கள் வந்து கபஜர குடிநீர் மட்டும் நம்மளை பாதுகாக்கும்னு நினைக்க முடியாது. நோய்கள்லேருந்து தங்களை தற்காத்துக் கொள்வதற்கான அதற்கான ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். நம்பர் ஒன் பிபி, அதாவது இரத்த கொதிப்பு நோய் உள்ளவர்கள் இரத்த கொதிப்பு நோயை கண்ட்ரோலில் வைத்துக் கொள்ள வேண்டும். நம்பர் டூ சர்க்கரை நோய், சர்க்கரை நோய் உள்ளவர்கள் வந்து சர்க்கரை நோயை தங்களுக்கு கட்டுப்பாட்டுகள் வைத்துக்கொண்டு அடிக்கடி கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கணும். உடல் கொழுப்பு நோய், அதாவது கொலஸ்ட்ரால் வந்து நார்மலாக இருக்கான்னு பார்க்கணும். இது போக ரொம்ப முக்கியமான விஷயம், இன்றைக்கி உலகத்தில் அதிகரித்து வரக்கூடிய விஷயம் வந்து உடல் பரும நோய் என்ற ஒபிசிட்டி. ஒபிசிட்டி இருப்பவர்களுக்கு இந்த கோவிடைய தாக்கம் அதிகமாக இருப்பதாக ஆய்வுகள் கூறுகின்றன. ஸோ உடலுடைய எடை வந்து நம்ம ஹைட்டுக்கு ஏற்றாற்போல் இருக்குமாறு நாம் ரொம்ப முக்கியமாக பார்த்து கொள்ள வேண்டும். இந்த நாலு விஷயங்கள் போக இருதய நோய்கள், சிறுநீரக சம்பந்தமான நோய்கள் உள்ளவர்கள் வந்து கரெக்டாக தங்களுடைய பிபி, சுகர், யூரியா, கிரியேட்டின் இந்த விஷயங்கள்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கணும். இது போக உணவில் மஞ்சள் மிளகு முதலிய உணவுகளையும் சேர்த்து நம்முடைய வாழ்வியல் முறையையும் சரியாக கொண்டு போய் மனதையும் நன்று ஆரோக்கியமாக வைத்து கொள்ள வேண்டும் என்பது மிக மிக முக்கியம். இது எல்லாமே கூட்டாக சேரும்போது தான் கோவிட் நம்மை விட்டு போகும். இந்த கபஜர குடிநீர் அதற்கான ஒரு தற்காப்பு மருந்து. ஸோ மொத்தத்தில் நம்ம வாழ்வியலையும் நாம் சரியாக்கி கொண்டு வந்து பயணிப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.